வாட்ஸ்அப். ஏ மிஸ்டர், என்ன ஒரு சின்ன ஹெல்ப்? என்ன வேணும்? ஒரு 5 கிலோ பாமாயில் வேணும், தர முடியுமா? கேளிய பாரு, பெரிய கோட வெள்ளலாட்டம். சரி, விஷயத்த சொல்லுங்க. பெருசான விஷயம் இல்ல சார், டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, மாத்தி கொடுங்க. பிளீஸ், டயர் தானே மாத்தி கொடுக்க சொல்றேன். இந்தாங்க சாவி, டிக்கியில சாக்கி இருக்கு. அன்னைக்கு பார்த்தா அதே மிஸ்டர் மெட்ராஸ் தான் இவரு. நீ காலையில வர கலகாலி, காலம் கடந்து வந்தாலும் இந்த கனக சபை ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா அதுக்கான கச்சிதமா இருக்கும். எந்த வில்லங்கமும் வராது சார். நம்ம கைவசம் ஒரு சிங்கப்பூர் மாப்பிள்ளையே இருக்கான். ஐயா, நான் சொல்றதை புரிஞ்சுக்கவே இல்லை. காசு பண்ணலாம் எனக்கு பெருசு இல்ல. முதல் விஷயம், மாப்பிளைய பொண்ணுக்கு பிடிச்சிருக்கணும். ரெண்டாவது விஷயம், வீட்டோடு இருக்கிற மாப்பிளையா இருக்கணும். ஓ, நீங்க அப்படி வர்றீங்களா? எனக்கு மாப்பிள்ள இனிமே கல்யாண பேச்சு எடுத்து இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுவேன். நீங்க உட்காருங்கப்பா, எனக்கு மாப்பிள்ள பாக்கிறதுக்கு இவன் யாரு? என்னப்பா சொல்ற? எனக்கு மாப்பிள்ள பாக்க நீங்க ஒன்னும் அலைய வேண்டாம், நானே பாத்துக்குவேன். வசந்தி, வசந்தி வர. என்னங்க, என்ன ஆச்சரியமா இருக்கு? ஏன் இப்படி கேக்குற? என்னாச்சு உங்களுக்கு? இல்ல, உங்க கூட 6 வருஷமா வாழ்ந்தோம், உங்க குணத்தை கூட என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே. அதுதான்டி விஜய், எனக்கு எந்த நேரம் எந்த குணம் வருமோ அது எனக்கே தெரியாது. அப்படி இருக்க கூடாதுங்க. நீங்க ஒரு நல்ல கணவரா, நம்ம குழந்தைக்கு நல்ல தகப்பனா இருந்தா அதோட வேற சந்தோஷம் என்னங்க இருக்கு? சரி சரி, சினிமாவுக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கேன், ரெடியா? இன்னைக்கு சாப்பாடு ஸ்டார் ஹோட்டல்ல. ஓகே, நம்ம இந்த சாக்லேட் டேடி உனக்கு 10% வாங்கிட்டு வந்திருக்க பாத்தியா?
போங்க தீபக், அதோ ஆஷா வரா. இதோ ஆஷா, நீ பண்ணது டோட்டலி டூ மச். அவனோட அண்ணன் கிட்ட சொன்னது தானே? ஆமா, அவனோட அண்ணன் கிட்ட சொன்னதால அடியோட போச்சு. அதனால விஷத்தை குடிச்சிட்டு ஆபத்தான நிலையில ஆஸ்பத்திரியில இருக்கா. பிளீஸ் எதுக்கும் அவனை போய் பாரு. அவன் என்ன என் மாமன் மகனா? அவனை போய் நான் பாக்குறதுக்கு செத்து தொலையிட்டோம். மயக்கத்துல கூட ஐ லவ் யூ ஆஷா, ஐ லவ் யூ ஆஷா, ஐ லவ் யூ ஆஷான்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. ஒருவேளை அவன் உயிர் போறதுக்கு நீ காரணமா இருந்த. அவங்க பக்கத்தை கொஞ்சம் நிறுத்தப்பா. மேடம், என்ன நீங்க நடந்து போறீங்க? வழக்கமா வர ஆட்டோ வரல, ஸ்கூலுக்கு நேரமாச்சு. அதான் வாங்க, நான் டிராப் பண்றேன். பரவாயில்ல, வாங்க நிமிக்குட்டி. கம் ஆன் கம் ஆன், ஆட்டோ புறப்படுங்க. பக்கத்துல எடுத்துக்கப்பா. போலாம். ஓஹோ, என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? கிண்டல் பண்றியா? இன்னொருத்தர ஒரு இடத்துல டிராப் பண்ண வேண்டியிருந்தது, அதான் லேட். ஏன் இந்த பேக்? பக்கத்து வீட்டுக்காரங்க கூட வந்தாங்க, மறந்து வச்சிட்டாங்க போல இருக்கு. என்ன திவாகர், ஏதோ புது ரூட்ல போற மாதிரி இருக்கு. சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ வண்டியில ஏறி உட்கார், டைம் ஆச்சு. பரப்பலாம் டிரைவர், நேர ஆஸ்பத்திரி போங்க. அப்பனே விக்னேஸ்வரா, நீதான் என்னை காப்பாத்தணும். நிச்சயமா காப்பாத்துவாரு. வசந்தி. என்னங்க என்னங்க இது? நேரம் காலமே கிடையாது உங்களுக்கு. நேரம் காலத்தை பத்தி எங்கிட்ட சொல்றியா? யாரோ பெல் அடிக்கிறாங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். அவசியமா போய் பார்க்கணுமா? பாடி நீ தங்கி இருக்கிற வீட்டை கண்டுபிடிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீயே இங்க வந்த? நீங்க சத்தம் போட்டு பேசினா உங்களுக்கு தான் அவமானம். யாராவது கேட்டாங்கன்னா நாங்க லவ்வர்ஸ், நீங்க வர சொல்லிதான் நான் வந்தேன்னு சொல்லுவேன். எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல, உங்களுக்கு தான். சரி சரி, நான் ஆபீஸ் போறது நேரமாச்சு, நீங்க இருந்து போ. நீ எங்க போனாலும் நானும் அங்க வருவேன், புரியல? பை பை, மீட் அகைன். என்னடி அப்பத்துல இருந்து தேடிட்டு இருக்க? என்ன தர்ற? ஒண்ணும் இல்ல மம்மி, மேட்ச் பாக்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தேன். மேட்ச் பாக்ஸா? எதுக்கு? அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது மம்மி, அதுக்கு தான் எடுத்து வச்சுக்கலாம்னு. அவ்வளவுதானே, என்கிட்ட கேட்க கூடாது? இந்த மம்மினா மம்மி தான்.